हलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर यूट्यूब चैनल पाक पाती सेलेक्सी एच फोर ना थ्री लेटेस्ट वर्जन मॉडल पता ना पाकपो सो अभी सब इंफर्मेशन पाती नम्बर डब्ल्यू वन टू जीरो नईन टेम्परेचर कंट्रोल सो अंद कंट्रोल वो इनमें नया पे डाउट्स वे वायरिंग कनेक्शन पड़े वायरिंग कनेक्शन पड़ा लाइट एरिए इनमें प्राब्लम्स वो नया मिस्टेक पड़ा अब पाती W1 கண்ட்ரோலர் வாங்கிறாங்க பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் அடாப்டர் இல்லை சன் டைரக்டர் அடாப்டர் இந்த மாதிரி அடாப்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த W1 கண்ட்ரோலருக்கு அடாப்டர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. என்ன காரணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிலே அந்த சிப் செட்டு இந்த லெவலுக்குலாம் வந்து நீங்கள் பேட்டரி வச்சிங்கன்னா கூட அந்த கண்ட்ரோலர் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் மோட்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12V 2A அடாப்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் அந்த லைட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது இது எல்லாமே நடக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து லைட் எரியாது, ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுவீங்க பட் ஆனால் லைட் வந்து எரியவே எரியாது, ஆட்டோ கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ அதனால W1209 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே 12V 2A அடாப்டர் வந்து கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் 12V 2A அடாப்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபேன் வந்து இப்போ டிசி ஃபேன் வந்து நீங்கள் அடாப்டர்லேயே கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதோட ஆம்ஸையும் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆம்ஸ் வந்து குறைஞ்சதுனா கூட உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுல வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் இந்த வீக்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கால் வந்து இந்த மாதிரி எனக்கு W1209 டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் பட் ஏன்னா லைட்டே எரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரெகுலராக வந்துட்டே இருக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணமே இதுதான், அடாப்டர் வந்து நம்ம வந்து மொபைல் சார்ஜர் அடாப்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதுக்கான கரெக்டான அடாப்டர் யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது. அதே பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2-3 டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வாங்கி ப்ரோக்ராம் பண்ணி கூட எனக்கு கண்ட்ரோல் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அதனால் நான் இப்போ கண்ட்ரோலர் ப்ராப்ளம்னு ரிட்டன் அனுப்பிட்டேன் பட் ஆனால் திரும்பி கண்ட்ரோலர் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்பயும் இதேமாதிரி ப்ராப்ளம் தான் வருது, என்னவாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ அதுதான் ரீசனே கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப் அடாப்டர் போட்டாலே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் பட் ஆனால் இப்போ வரக்கூடிய கண்ட்ரோலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 12V 2A இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டுமே தான் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய அந்த டிலே அந்த சிப்செட் போர்டு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ W120 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து 12V 2A அடாப்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் CH403 கண்ட்ரோலரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதில் எப்படி வயரிங் கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம இன்குபேட்டரில் யூஸ் பண்ணும்போது நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் CH403B1NTC டைப் மாடல் இது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது வந்து செலக்ட் CH403 டைப்பு, அதுவும் அதுக்கு சில வெர்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து B1NTC டைப் ஓகேங்களா. இதோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.00 1.00. ஸோ இதே மாதிரி அந்த டைப் நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷன் வரும். ஸோ இது வந்து 2020 ஃபர்ஸ்ட் டைப் மாடலுன்றதுனால இதுலேருந்து ப்ரீவியஸாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரைஸோட MRP ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1072 ரூபா, அதாவது 1072 ருபீஸ் ஆகுது. ஸோ இதோட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதிலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேக்கிங் மந்த் ஆஃப் இயர் வந்து February 2020, அதாவது February 2020 தான் வந்து இந்த மாடல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணி அதாவது இவங்க ப்ரீவியஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க பட் இது லான்ச் பண்ணது இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி அனுப்புன டைப் வந்து அந்த இயரில் இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட பாக்ஸ் உள்ள வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேனுவல் கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல இந்த மேனுவல் கிட்டில் வந்து கைட்லைன்ஸு இதில் வந்து எப்படி எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் என்னென்ன டைப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இது எல்லாமே இந்த டைப் ஆஃப் இதில் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இந்த டைப் கண்ட்ரோலருக்கு வந்து 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ 1 இயரில் எதனா ஃபால்ட் எதுனா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு அனுப்புனா அவங்க இதிலே இது எல்லாமே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார் கேபிள் இருக்கு. சென்சார் கேபிள் வந்து நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக எங்கே வேணாலும் மிஷின் உள்ள வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கு சென்சார் கேபிள். ஸோ அப்புறம் கண்ட்ரோலர்ஸ், இந்த கண்ட்ரோலர் வந்து பார்க்கும்போது இது டச் டைப்பில் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. டச் டைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் எதுவுமே கிடையாது இந்த கண்ட்ரோலருக்கு. இந்த டைப்பு பட்டன் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்களே இதில் வந்து நீங்கள் பட்டன் எதுவும் கிடையாது, இது நீங்கள் கை வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 ஆம்ஸுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஆம்ஸ் என்ன தான் அவங்க 10 ஆம்ஸ் கொடுத்தாலுமே கூட கண்ட்ரோலர் நல்லா லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இதிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது, அதாவது கண்டக்டர் சொல்கிறல. ஸோ அந்த டைப் கண்டக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இதில் வந்து 1 and 2 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கேபிள் வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கானது, 3 வந்து லைனு, 4 கிடையாது, 5 வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறது.
ஸோ இதில் வந்து சிங்கிள் ரிலே தான் இருக்கும். நம்ம எஸ்எஸ்சி தௌசண்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ரிலே இருக்கும், ஹீட்டிங்க்கு செப்பரேட் ரிலே இருக்கும், கூலிங்க்கு செப்பரேட் ரிலே இருக்கும், ரெண்டு ரிலே வரும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலே தான், ஹீட்டிங் அண்ட் கூலிங் இது ரெண்டு. இந்த ரிலே தான் என்சிஎம்ஓன்னு சொல்லுவாங்க, நார்மல் க்ளோஸ் நார்மல் ஓப்பன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து ரிலே வந்து கான்டாக்ட் வந்து மாறி மாறி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம எஸ்எஸ்சி தௌசண்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 37.7 செட் பண்ணியிருப்பீங்க, அது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பட் ஆனால் டெம்பரேச்சர் எப்போ 38 தாண்டுதோ அப்போ தான் வந்து ஆன் ஆகும். ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது, 38 நம்ம செட் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து இப்போ 37 நீங்கள் செட் பண்ணிங்கன்னா 37 வந்தோடனே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு உடனே உங்களுக்கு 37 இந்த என்சின்ற இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஃபங்க்ஷனாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்அட்வான்டேஜை கூட நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து டெசிமலில் கொடுப்பாங்க, அதாவது 0.1, 0.2 வேரியஸில் காட்டுவாங்க. பட் வந்து இதில் வந்து அந்த டெசிமல் கிடையாது, ப்ரீவியஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் தான், அதாவது ரவுண்ட் ஆஃப்னும் போது 37, 38, 39, 40 இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேல்யூ வந்து செட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு வந்து இந்த இதுவும் இந்த உடனே ஓப்பன் ஆகிறதுனால எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம நார்மலாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண போது 37.7 தான் மெயின்டைன் பண்ணுவோம். பட் வந்து 0.3 வந்து இதில் வேரியஸ் ஆகும். ஸோ 0.3 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 0.3 அதிகமான உடனே உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுனால இது வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன் வந்து பண்ணுறது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒயரிங் டெர்மினல் போட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 1 and 2 வந்து நம்ம சென்சார் கேபிள் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். சென்சார் கேபிள் வந்து 1 and 2 வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 3, 5 வந்து நியூட்ரல் அண்ட் லைன் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும். ஸோ 3ல வந்து நம்ம லைனை கனெக்ஷன் பண்ணும்போது அதுலேருந்து லூப்பிங் எடுத்து காமன் போர்ட் வந்து 8. ஸோ அந்த காமன் போர்ட்டில் வந்து நம்ம ஃபேஸை வந்து கொடுத்துருவோம். ஸோ நியூட்ரலும் கொடுக்கலாம், பட் ஆனால் ஃபேஸ் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுறது வந்து நல்லது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இந்த கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம்தான். பட் ஆனால் ப்ரோக்ராம் பண்ணுறதுல வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பாயிண்டில் வந்து நான் கனெக்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ 3லேருந்து நம்ம ஒரு ஒயரை எக்ஸாக்கும்ல, ஸோ அந்த ஒயரை வந்து நம்ம 8 பாயிண்டில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து 5ல கனெக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டு ஒயருமே நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு, கனெக்ஷன் பண்ண தனியாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் வருது. ஸோ இங்கே ஃபேஸ்க்கு நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து இதுலேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து என்ன எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நியூட்ரல் வந்து இதுல ரிலேக்கு கொடுத்துருந்தீங்கன்னா
நீங்கள் நியூட்ரல் எடுக்கணும். இதே இப்போ நம்ம வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கோம், அதனால் இதுலேருந்து ஃபேஸு தான் எடுக்குமே தவிர இதுலேருந்து நியூட்ரல் எடுக்கக்கூடாது. அப்படி நியூட்ரல் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோலர் டேமேஜ் ஆகிடும், இல்லை பல்ப் வெடிச்சிடும். ஸோ அதனால் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் வருது. ஸோ என்ன அவுட் புட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேஸு கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம அது வந்து ஃபேஸே நம்ம அவுட் புட்டை தான் எடுக்கணும். ஸோ மாற்றி நம்ம நியூட்ரல் அதுலேருந்து அவுட் புட் எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃபேஸ் வந்து அதாவது ஹீட்டிங் போடக்கூடியது என்ஓ. ஸோ என்ஓன்றது வந்து 7, 7லேருந்து நான் லைட்டுக்கான ஃபேஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ லைட்டோட நியூட்ரல் ஓகேங்களா, இது வந்து லைட்டோட நியூட்ரல் தனியாக வச்சாச்சு. அதுக்கு அடுத்து ஃபேனு. அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க எக்ஸாஸ்டிங்கில் வந்து நம்ம என்ன ஃபேன் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம டிசி ஃபேன் தான் யூஸ் பண்ணோம், பட் டிசி ஃபேனுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் போடணும் அப்படின்றதுனால நான் எக்ஸாஸ்டிங் வீடியோ காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன் வச்சு தான் நான் காட்டுறேன். ஸோ அதனால் ஏசி ஃபேனை வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக தான் காட்டுறனே தவிர ஏசி ஃபேனை வந்து எக்ஸாஸ்டிங் போடணும் அப்படின்றதுக்காக நான் காட்டுறது கிடையாது. ஸோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஏசி ஃபேன் வந்து இதில் கனெக்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேனோட நியூட்ரல் லைட்டோட நியூட்ரல் ஓகேங்களா ரெண்டு, அதுக்கு அடுத்து கண்ட்ரோலரோட நியூட்ரல், இது மூணுமே ஒன்று தான் காமன் ஓகேங்களா. இது மூணுக்கும் நம்ம நியூட்ரல் பாயிண்டில் கனெக்ஷன் பண்ணிடணும். ஃபேஸ் மட்டும் செப்பரேட்டு ஓகேங்களா, நீங்கள் ஃபேஸ் பாயிண்டில் இந்த ஃபேஸை வந்து கனெக்ஷன் பண்ணிடணும் ஓகேங்களா. இப்போ கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒயிட் ஒர்க் செட்டோட ஸோ இந்த எடிட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, என்டர் டைப் பட்டன் கொடுத்துருக்காங்களே, ஸோ இது மேலே நீங்கள் சும்மா கை வச்சு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வேல்யூ என்ன வேல்யூ வேணுமோ உங்களுக்கு அதாவது எதாவது எதில் வந்து ஆஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இதை செட் பண்ணலாம். பட் வந்து இதை செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெர்ஷன் வந்து 0.1 அண்டு ரிசல்யூஷன் வந்து 0.1 அண்டு 1 அப்படின்ற மாதிரி ரிசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம 0.1 வந்து டிஃபால்ட்டாக வரும்போது 0.1 தான் ரெசல்யூஷன் வரும். ஸோ நம்ம 0.1 வரும்போது நம்மளால் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 19.9க்கு மேலே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது டெம்பரேச்சரை 19.9க்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ரிசல்யூஷனில் வந்து டிஃபால்ட்டாக வந்து 1 நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணால் மட்டும்தான் இந்த இதில் வந்து டெம்பரேச்சர் மோடை வந்து நம்மளால் செட்டிங் பண்ண முடியும். ஸோ அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் அண்ட் டவுன் பட்டனை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ 3 செகண்ட் டெஸ்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் மோட் வரும். ஸோ ப்ரோக்ராமிங் மோடில் வந்து P1, P2, P3 அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு வரும்போது ரெசல்யூஷன் வந்து RS வரும். ஸோ இந்த RS ரெசல்யூஷன் வந்து RS வந்து 0.1 வரும். ஸோ அது வரும்போது நீங்கள் இந்த எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி வரும்போது எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆன பிறகு நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா
சேஞ்ச் ஆகும். ஒன்னு நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். ரிசல்யூஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன். ஸோ ரிசல்யூஷன் வந்து நீங்கள் ஒன் அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கணும். ஸோ செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து P1 வந்துடுங்க. ஸோ P1 வந்துட்டு ஸோ P1 வந்து இப்போ கூலிங்னு இருக்குது. ஸோ நம்ம ஹீட்டிங் மாற்றணும் ஓகேங்களா. ஸோ ஹீட்டிங்க்கு வந்து ஹெச்டின்னு நம்ம செட் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து திரும்பி அப்பர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். P2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அலாரம் ஓகேங்களா. ஹை அலாரம்ன்றது வந்து உங்களுக்கு அலாரம்லாம் அடிக்காது, அலாரம்க்கான இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் கலரில் இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹையாக போச்சுன்னா ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் சிம்பிள் ஏரியும், ப்ளஸ் வந்து ஹெச்ஏ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து 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 போகும். ஸோ அதுக்காக ஹை அலாரம் வந்து நம்ம ஹை அலாரம் வந்து வந்து எவ்வளோ செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 செட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நம்ம 38 வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் வந்து ஹை அலாரம் வந்து 39 வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து லோ அலாரம், அதாவது P3 வந்து பார்த்தீங்கன்னா லோ அலாரம். லோ அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அதாவது எனக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து காட்டுறது ஓகேங்களா. அதுக்காக நான் 35 இல்லை 36 கூட நீங்கள் செட் பண்ணலாம். பட் நம்ம வெளியில் வந்து நம்ம இன்னும் ப்ரோக்ராமிங் வந்து எவ்வளோ வந்தால் ஆஃப் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம செட் பண்ணாதனால லோ அலாரம் வந்து 19 மேலே நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். வெளியில் வந்து இப்போ கரண்ட்டாக 25 வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும், அதாவது கட் ஆஃப் பாயிண்ட் வந்து எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா இந்த எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 19ன்றது காட்டுது ஓகேங்களா. அதனால தான் நம்மளால் லோ அலாரம் வந்து அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 3 செகண்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அதாவது 3 செகண்ட் நீங்கள் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா நம்ம கட் ஆஃப் ஆகுது, அதாவது 38 வந்தால் லைட் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் இப்போ கரண்ட்டாக 24 தான் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமிங் உள்ள போவோம். P1 வந்து ஹீட்டுன்னு செட் பண்ணிட்டோம். P2 ஹை அலாரம் வந்து 39, அதாவது 39 வரும்போது எனக்கு ஹை அலாரம் காட்டணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம். அதடுத்து P3 வந்து லோ அலாரம். ஸோ லோ அலாரம் வந்து நம்ம 35க்கு கீழே வரும்போது நம்மளுக்கு லோ அலாரம் காட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம் ஓகேங்களா. இல்லை 36 கூட நம்ம செட் பண்ணிப்போம். ஸோ 36 செட் பண்ணிட்டோம். 36 வச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அலாரம் இண்டிகேஷன் வந்து இண்டிகேஷன் ஆகுதா, அதாவது நம்ம வெளியில் பார்க்கும்போது 25 காட்டுச்சு. ஸோ அதனால 36 கீழே இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அலாரம் சிம்பிள் காட்டுது சரியா. அதுக்கடுத்து SH வந்து பார்த்தீங்கன்னா செட் ஹை லிமிட் ஓகேங்களா. செட் ஹை லிமிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் வந்து 38 செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 38 மேலே நம்மளால் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கஸ்டமர் கையில் இப்போ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் நாங்கள் பண்ணுறதுனால இதில் வந்து நாங்கள் 38 அப்படின்னு நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, ஸோ கஸ்டமர் வந்து வெளியில் வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணுறாங்க, வாங்குறவங்க வந்து வெளியில் எதனா சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா கூட அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. 38 அதேமாரி இது 38 மேலே வந்து அவங்களால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து SL வந்து டெம்பரேச்சர் செட் லோ லிமிட் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 36 செட் பண்ணிடுவேன். ஸோ 36 செட் பண்ணும்போது 36 கீழே அவங்களால செட் பண்ண முடியாது, அதாவது 38 மேலேயும் செட் பண்ண முடியாது, 36 கீழேயும் அவங்களால செட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் இதை இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதுக்கடுத்து P4 வந்து 0.5, அதாவது ஆஃப் ஆனதுலேருந்து எப்போ ஆன் ஆகணும் அப்படின்றது வந்து 0.5 வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து P5 00 தான் இருக்கணும், அதாவது இது வந்து எரர் கரெக்ஷன். ஸோ அதனால் இதில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து P6 வந்து 3 நிமிஷம் காட்டும். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி 0 மாற்றிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து P7 வந்து 0 தான் இருக்கணும். அதுக்கடுத்து PU வந்து டெம்பரேச்சர் வந்து சென்டிகிரேட்டில் காட்டணுமா இல்லை ஃபாரன்ஹீட்டில் காட்டணுமா அப்படின்றதுக்கான இது இது நம்ம இதை வந்து சேஞ்சஸ் பண்ணி சென்டிகிரேட்டில் தான் காட்டணும் அப்படின்றத வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து LP வந்து லாக் பேராமீட்டர். இது ஒன்று இந்த எல்பியில் வந்து நீங்கள் ஒன்று செட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எல்பியில் ஒன்று நான் செட் பண்ணி அனுப்பிட்டேன்னா இந்த லாக்கில் வந்து 0 மாற்றினா மட்டுமே மற்ற எல்லா அதாவது P1 P2 வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்களா அந்த சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். இப்போ நான் ஒன்றுன்னு நான் செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. R1 ரிசல்யூஷனு, அதுக்கடுத்து F1 வந்து ரீசெட்டு, அதாவது சரி
எஃப்என்றது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம், அலாரம் வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமான்றதுக்காக நம்ம செட் பண்ணுறது. சரி ஓகேங்களா, எஃப்எம்ன்றது வந்து அலாரத்துக்கான இதுவே. ஸோ நம்ம அலாரம் வந்து செட் பண்ணியிருக்கோம். அடுத்து E1, அதுக்கடுத்து எஃப்ஐ. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டெட் பண்ணுறது, அதாவது நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரீஸ்டெட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க மோடு ஓகேங்களா. ஸோ நம்ம இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போது நான் சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே நம்ம ஹோமுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 23 காட்டுது, டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. லோன்ற இன்டிமேஷன் வந்து நம்மளுக்கு அடிச்சுட்டே இருக்குது. இந்த லோன்றது வந்து நம்மளுக்கு போகணும் அப்படின்னா அப்போ ஒரு டச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அதாவது இதை எப்பவுமே பண்ண போதில்லை, நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது அப்படிம்போது நீங்கள் அதை டச் பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ எடிட் பண்ணுறதுல வந்து நம்ம போயிட்டு, ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே லாக் பேராமீட்டர் வந்து நம்ம ஒன்று செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த வந்து இது சேஞ்சே பண்ண முடியாது உங்களுக்கு. அதேமாதிரி உள்ள ப்ரோக்ராம் மோடில் போயிட்டு P1 வந்து நீங்கள் ஹீட்டை வந்து கூலிங் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மாற்றவே முடியாது உங்களால். ஸோ எப்போ நீங்கள் அந்த லாக் பேராமீட்டரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இதில் வந்து எல்லாமே நீங்கள் மாற்ற முடியும். அந்த லாக் பேராமீட்டருன்றது வந்து LP. ஸோ LP எப்போ நீங்கள் 0 மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் 0 வச்சுட்டு நான் ஓமுக்கு போயிடுறேன். ஸோ போயிட்டேன் ஓகேங்களா. அப்போ எடிட் பட்டனை வந்து 3 செகண்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 38 நான் கம்மி பண்ணணும்னு வச்சுனா கம்மி பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுனா இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. 38 நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வந்து இந்த ஹீட்டிங்கான லைட் எரியுது, பட் ஆனால் இது வந்து நம்மளால் சூடு வந்து அதிகமாக காட்ட முடியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ சூடை வந்து இந்த மாதிரி காட்டணும். ஸோ கீழே வந்து கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ பார்த்தீங்கன்னா 38 போயிடுச்சு. 38 போன உடனே எனக்கு வந்து எக்ஸாஸ்டிங் ஆகிடுச்சு. 38 கீழே வந்த உடனே எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அதாவது லைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வத்திப்படி சீக்கிரமாக வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 38 வந்து 40 போயிடுச்சு. 40 வந்து ஹையாக இருக்குது. ஸோ எக்ஸாஸ்டிங் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஹை அலாரம் வந்து உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா. ஹெச்ன்றது வந்து 39 மேலே போகும்போது உங்களுக்கு ஹை அலாரம்ன்றது வந்து காட்டும். ஸோ அது போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ அடுத்து உங்களுக்கு 38 கீழே வந்த உடனே உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. அதாவது 37 காட்டும் போது உடனே ஆன் ஆகாது. 0.5 அதுலேருந்து 0.5 எடுத்து உங்களுக்கு ஆன் ஆகும் ஓகேங்களா. ஆனால் 37ன்றது தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், பட் ஆனால் அதுலேருந்து 0.5 வந்த உடனே பிறகு தான் உங்களுக்கு ஆன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி தான் இப்போ இந்த கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் இந்த கண்ட்ரோலரோட மாடியூல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, CH403 கண்ட்ரோலரில் வந்து நம்ம எப்படி வயரிங் கனெக்ஷன் பண்ணுறோம், என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் இருக்குது, எப்படி கொடுத்துருக்காங்கன்ற எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னது வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். STC 1000 வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது, பட் அது இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால நம்ம செலக்ட் ப்ராண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். செலக்ட் ப்ராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செலக்ட் CH403, அதுலேருந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோலர் தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய கண்ட்ரோலர் வச்சு நம்ம எப்படி இன்க்யூபேட்டர் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கண்ட்ரோலர் வந்து செலக்ட் CH403 கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை விட இன்னும் நல்லாவே இருக்குது செலக்டில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இன்னும் நல்லா இருக்குது, பட் ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 கிட்ட சொல்கிறாங்க போது. ஸோ மற்ற கண்ட்ரோலர்லாம் நீங்கள் இதை விட இன்னும் அட்வான்டேஜான கண்ட்ரோலர்ஸ்லாம் நம்ம போடலாம், பட் ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளால் எந்தெந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி வந்து எங்களால் ஓவராக பண்ண முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வந்து இப்போதைக்கு செலக்ட் CH403 மாடலில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக நிறையவே பார்த்துருப்பீங்க, டில்ட்டிங் மாடலுக்கான எக்டர்னல் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதாவது
ஸ்லைடிங் டைப் மாடல் வந்து எக்டர்னர் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம காட்டியிருப்போம். பட் வந்து இப்போ வந்து டில்ட்டிங் எக்டர்னருக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். வர சண்டே வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். அதாவது சேனல் வந்து எப்படி கட் பண்ணுறோம், வெல்டிங் பண்ணுறது, அது வெல்டிங் பஃபர் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ட்ரே வந்து வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பேரிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஷூட் பண்ணி காட்டியிருக்கோம். அதை வந்து அந்த வீடியோ வரும்போது அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வந்து டீப்பாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இந்த டைப் கண்ட்ரோல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.